अरिय नूले नाम सूटी नाम सीधि मूंवल उड़े पनावल अमेर इलकण वमिचान गुण अणम और गुणमेलव सिद्धांत पची नील सारे उदाहरण तीर अरपाले अणमी नाम गुण वरे अभी पार्क उणमें मूंवर कल नाम सब विषय ना वैष्णव उड़ेदल सड़व अगदेश व्यापकमेश वड़वेलोन्द नाम
இந்த இலக்கணம் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். பெரிய பொருளாக இருந்தாலும் இதே இலக்கணம் தான், சிறிய பொருளாக இருந்தாலும் இதே இலக்கணம் தான். அதனால் நாம் அந்த உயிரை அணுவடிவம் என்பதை நாம் ஒப்புக்கொள்றதில்லை. அது தவறாக அவங்க சொல்றாங்க, அதை ஏற்றுக்கொள்றதில்லை நாம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க என்று ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுபொழுது வடமொழியில ஆன்மா என்று அவங்க சொல்றாங்க. ஆன்மா என்ற சொல்லுக்கு வியாபகம் என்று ஒரு பொருள். ஆன்மா என்றால் அவங்க வியாபகம் அப்படின்றார். நாமும் அதை ஒப்புகிறோம். ஆனால் வியாபகம் என்றால் வியாபகமாக இருந்தாலும் அதற்கு மேல் ஒரு பொருள் வியாபகமாக இருக்கிறது, அது பரமான்மா, அது இறைவன் என்று சொல்லி அந்த வியாபகத்தை பார்க்கிற பொழுது இது வியாபியமாக இருக்கிறது. மற்ற பொருளெல்லாம் வைத்து பார்த்தால் ஆன்மா வியாபகம்தான், இறைவனை வைத்து பார்த்தால் அதற்குள்ளே நாம் வியாபியம் என்று சொல்லி புறப்பொருளாக இருக்கிற பாசத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது ஆன்மா வியாபகம், பதிப்பொருளை பார்க்கிற பொழுது ஆன்மா வியாபியம் என்று சொல்றோம். அது ஒரு முதல் விளக்கம். இரண்டாவது விளக்கம், இது என்று சுட்டப்பட முடியாத ஒரு பொருள், அது சுட்டி உணர முடியாத ஒரு பொருள். அதனால நாமே நம்மை கேட்டுக்கிறோம், இந்த உடம்பு ஆன்மாவா? ஏன்னா அப்படிலாம் ஆன்மா எது என்பதுல ஆராய்ச்சியில கேட்கிறாங்க இல்லையா. உடம்பு ஆன்மாவா, சூக்ம தேகம் ஆன்மாவா, பிராணவாய் ஆன்மாவா என்று பல வகையாக இது ஆன்மாவா இது ஆன்மாவான்னு கேட்டுட்டே வராங்க இல்லையா. இதெல்லாம் இல்லை இல்லை என்று நாம சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் இல்லை இல்லை என்றது இல்லை இல்லை என்று எதை கழிக்கிறது, எது எதையெல்லாம் கழிக்கிறதோ அதுதான் ஆன்மா என்று நாம் அப்படிதான் விளக்க முடியும். நீங்க எதை சொன்னாலும் அது இல்லை அது இல்லைன்னு சொல்றோம் இல்லையா. எனவே நமக்கே தெரியுது உடம்பு நமக்கு ஆன்மாவா பிராணவாய் ஆன்மானா, அதெல்லாம் இல்லை. அதனால் இவையெல்லாம் ஆன்மாவா என்று கேட்க கேட்க இது இல்லை 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 என்று சொல்லுகிறோம் இல்லையா, சொல்லி கழிக்கின்ற ஒரு பொருள் இருக்கிறதே அதுதான் ஆன்மா என்பதைத்தான் சிவஞான போரத்துல அந்த மூன்றாம் சூத்திரத்துல சொல்ற பொழுது உலது இலது என்றலின் என்று வருது. ஆன்மா உலது இல்லை இல்லைன்னு சொல்லுது இல்லையா, அது இது இல்லை இது இல்லைன்னு சொல்லுது இல்லையா. அப்ப இல்லை இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு பொருள் இருக்கிறது அல்லவா, அதுதான் ஆன்மா என்று நாம் அப்படித்தான் சொல்றோம். அதனுடைய இயல்பைத்தான் சொல்றமே தவிர இதுதான் ஆன்மா என்று சுட்டி சொன்னால் அது சுட்டி உடர்கின்ற பொருள் அல்ல, சுட்டு பொருள் அல்ல என்று நாம் சொல்லுது. இது நாம் உயிரை பற்றிய ஒரு விளக்கம். இன்னும் சாதாரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உயிருடைய இயல்பு என்ன என்றால் உயிருடைய இயல்பு அறிவு, உயிருடைய இயல்பு அன்பு. இது ரெண்டுதான் நாம் சொல்றோம். அறிவு என்றும் அன்பு என்றும் சொல்றோம். அறிகின்ற தன்மை உடையதா இருக்கு இல்லையா, எனவே அது அறிவுடையது. எல்லா பொருள்கள் மேலும் அன்பு செலுத்துகிறது, பற்று வைக்கிறது. உறவு மட்டுமல்ல பொருள்கள் மேல கூட பற்று வைக்கிறோம் இல்லையா. எனவே எல்லா பொருள்களையும் பற்று வைப்பதாலே அது அன்புடையது. இந்த இரண்டையும் தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்களும் சொல்லுகின்றன, அறநூல்களும் சொல்லுகின்றன, தத்துவமும் சொல்லுகிறது, சரி சாஸ்திரங்களும் சொல்லுகிறது. இலக்கணத்துல என்ன சொல்றாங்க, உயிர் அறியும் இயல்பிற்று. உயிர் என்றால் அறியும் இயல்பிற்று என்று வருது இலக்கணத்தில். எதை அறிகின்றதோ இவையெல்லாம் அறியுதல்லவா, இந்த அறிகின்ற ஆற்றல் உடையது என்றால் அது உயிர். இன்னொன்று திருக்குறள் சொல்ற பொழுது அன்பின் வழி அது உயிர் நிலை, அன்பு எங்க இருக்கிறதோ அதன் வழியிலே உயிர் போகும் என்றார். எங்கெல்லாம் அன்பு தோன்றுகிறதோ அங்கெல்லாம் உயிர் இருக்கிறது அர்த்தம். அறிகின்ற தன்மை உடையது அன்புடையது என்ற இரண்டு இலக்கணத்தை நாம் உயிருக்கு சொல்றோம். இப்படிலாம் உயிர் எது என்று விளக்குகிறோம். அந்த சொல்லுல சில சொற்களை அவங்க ஆன்மா என்று சொன்னால் என்ன, உயிர் என்று சொன்னால் என்ன இப்ப கேட்கிறாங்க. உடம்புக்குள்ளே சிறைப்பட்டால் அதை உயிர் என்று நாம் சொல்றோம். உயிருக்கு முதல் சார்பாக இருப்பது பிராணன், எனவே பிராண வாயு, எனவே பிராணன் என்று சொல்கிறோம் என்றெல்லாம் நாம் அந்த உயிருக்கு பெயர் விளக்கம் கொடுக்கிறோம். பெயர் விளக்கம் என்பது வேறு, பொருள் விளக்கம் என்பது வேறு.
அந்த உயிர் என்ற பொருளுக்கு என்ன விளக்கம் என்பதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். அதைத்தான் இங்க கேட்கிறார். என்ன கேள்வியா கேட்கிறார் என்றால், உயிரா இருக்கின்ற நான் அறிவுடையவனா அறிவில்லாதவனா என்று அதை கேட்கிறார். அந்த பாட்டை முதல்ல படிப்போம். அறிவு அறியாமை இரண்டும் அடியேன் செறிதலால் மெய்கண்ட தேவே அறிவோ அறியேனோ யாதென்று கூறுகேன் ஆய்ந்து குறி மாறு குறி ஆய்ந்து குறி மாறு கொள்ளாமற் கூறு ஆய்ந்து குறி மாறு கொள்ளாமல் கூறுன்னு. நான் இதை சரியா புரிஞ்சுக்கணும். நீ கேட்டு அந்த விலையை சொல்ற பொழுது முன்னுக்கு பின்னு முரணா சொல்லிடாத. ஏனென்றால் அறிவு அறியாமை என்று ரெண்டு சொல்றேன் நான். இந்த அறிவு அறியாமை இரண்டும் மாறுபட்ட இரண்டு தன்மைகள், மாறுபட்ட இரண்டு தன்மைகளாக எனக்கு இருக்கிறதே. நான் ஒன்றை அறிகிறேன், சிலவற்றை அறியாமல் இருக்கிறேன். அந்த அறிவு என்பதை நாம் விழிப்பு நிலை என்றும் நினைப்பு என்று வைத்துக்கலாம். விழிப்பு நிலையிலே நாம் நன்றாக எல்லாவற்றையும் அறிகிறோம். அதேபோல நினைவிலே நம்ம நினைவிலை இவையெல்லாம் நன்றாக அறிகிறோம். தூங்குகிற பொழுது உறக்கத்துல எல்லாவற்றையும் மறந்துடும். உறக்கத்தில் நமக்கு அறியாமை தான் இருக்கிறது, எல்லாவற்றையும் மறந்துடும். எனவே நினைப்பும் மறப்புமாக நமக்கு இருக்கிறது, விழிப்பும் உறக்குமாக இருக்கிறது. இது ரெண்டு நமக்கு மாறுபட்ட இரண்டு தன்மைகள். எனவே விழிப்பிலே நான் அறிவாக இருக்கிறேன், உறக்கத்திலே நான் அறியாமையுடனா இருக்கின்றேன். இதுல நான் யார் அறிவுடையவனா அறியாதவனா அறியாமையுடையவனா இதை சொல்ல வேண்டும் என்றுதான் அவர் கேட்கிறார். இது சைவ சித்தாந்தம் படிக்கிற பொழுதே நாம் அந்த விஷயத்தை முதலாவதாக கேட்போம். உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா என்று நம்ம கேட்டா உடனே எவ்வளவு கோபம் வருது நமக்கு இல்லையா? அறிவு இருக்கான்னு கேட்டா ரொம்ப கோபம் வந்துடும் நமக்கு. உண்மையிலே நமக்கு அறிவு இல்லைதான், அறிவு கிடையாது. இருந்தாலும் யாரும் ஒத்துக்க மாட்டான். எவனாவது ஒருத்தர் இருந்து நான் எல்லாம் ரொம்ப அறிவே கிடையாதுங்க சும்மா ஒன்னா சொல்லுவான். அவை எடுக்கிறது நான் நிறைய இருக்கு அடைய ஒன்றும் தெரியாதவன் ஆகும் சொல்லுவான். அடிப்படையாக அந்த அறிவில்லை என்று சொன்னால் ஒரு கோபம் நமக்கு வருது. ஆனால் உண்மையில் நமக்கு அறிவு இல்லை. ஆனால் அதை எப்படி சொல்லணும் என்றால், அறிவுக்கு என்ன விளக்கம், அறிவுக்கு என்ன விளக்கம் என்று தெரிந்தால் இதுக்கு பதில் சொல்லிடலாம். அறிவு என்றால் தானே அறிவதுதான் அறிவு. இது முதல் விஷயம். சைவ சித்தாந்தமா இருந்தாலும் சரி, தொல்காப்பியத்திலும் சரி, அறிவு என்பதற்கு என்ன விளக்கம் என்றால் தானே அறிதல். யாரும் சொல்லிக் கொடுக்க கூடாது. இப்ப தானே அறிவு தான் அறிவு என்ற ஒரு இலக்கணத்தை நாம சொன்னோம்னா, இப்ப நாம அறிவுடையவளா அறிவுடையலா என்பதற்கு பதில் கிடைச்சிடும். சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப எல்லாவற்றையும் நாம் அறிவித்துதான் அறிகின்றோம். அறிவிக்க அன்றி அறியா உலங்கள் என்று சிவஞான புரத்துல அறிவித்தால்தான் அறிகின்றது என்று பார்க்கும். அதனால என்ன கேள்வி வருது, ஒன்றை அறிவித்தால் அறிகின்றோமே நாம் அறிவுடையவர்களா? ஏன்னா அறிவித்தால் அறிகிறோம் இல்லையா? அறிவுடையவர்களாலே அறியாமல் எப்படி சொல்றீங்க என்றால், தானே அறிந்தால்தான் அறிவு. எனவே நீ அறிவிக்க அறிந்தால் அறிவிக்க அறிகிறாய் என்பதாலே அறிவுடையம்தான், ஆனால் தானே அறியாததால நீ அறியாமையுடையம்தான் என்று இப்படிதான் பதில் சொல்ற. தானே அறிந்தால்தான் அறிவு என்ற இலக்கணத்தை ஒத்துக்கிட்டா அறிவித்தால் அறிகின்றோம் என்பது இருக்கிறதே, அதனால் நீ அறிவுடையம்தான் பரவாயில்ல. சொன்னால் புரிஞ்சுக்கிற இல்லையா அறிவுடையம் தான். ஏன்னா பதிவசு பாசம் என்ற மூன்று பொருள்ல நான் என்ன விளக்கம் கொடுக்கிறோம், பதி தானே அறிவது, பசு அறிவித்தால் அறிவது, பாசம் அறிவித்தாலும் அறியாதது என்று மூன்றா பிரிச்சோம். எனவே அறிவித்தால் அறிவது என்று சொல்லுதாலே நீ அறிவுல தான் சேர்ற, அறிவுல தான் சேர்ற, சடப்பொருள சேரல. இருந்தாலும் தானே அறியாத காரணத்தாலே உனக்கு கொஞ்சம் அறிவை அறியாமை உடையது என்பதுதான் சொல்றோம். இதை விளக்கிட்டு நாம் என்ன பண்றோம், ஆன்மாவிற்கு இன்னொரு குணம் உண்டு. அறிவித்தால் அறிகின்ற குணம் மட்டுமல்ல, சார்ந்ததன் வண்ணம் என்ற ஒன்று நாம் சொல்றோம். ஒன்றை சாருவது என்று சொல்றோம்.
எதை சாருகின்றோமோ அதன் மூலமாக நமக்கு அந்த அறிவே வந்து விடுகிறது. பாசத்தை சார்ந்தால் பாசஞானம், பதியை சார்ந்தால் பரிஞானம் என்று நாம் சொல்றதுனால இந்த ஆன்மாவுக்கு எது இயல்பு என்று சொன்னால், எதை சாருகின்றதோ அதன் மூலமாக வருகின்ற அறிவைத்தான் அது பெறும். சடப்பொருளை சார்ந்தால் சடப்பொருள்கள் மூலமாக வர அறிவித்தான் அது பெறும். பதியை நாடினால் பதியினுடைய ஞானத்தை தான் பெறும் என்று நாம் ரெண்டு வகையா சார்ந்தது மன்னம் என்று நாம சொல்றோம். அதுல இப்படி ஒரு இன்னொரு கேள்வி அதில் கேட்பாங்க, சார்ந்தது மன்னம் நீங்க பசுன்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி இன்னொரு பொருள் ஏதாவது இருக்கிறதா உலகத்துல என்று ஒரு கேள்வி கேட்கிறார். பசுக்கள் மட்டும்தான், ஆன்மாக்கள் மட்டும்தான் சார்ந்தது மன்னமா, அல்லது வேறு ஏதாவது பொருள் இருக்கிறதா என்ற கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்றோம்? மூன்று உதாரணத்தை நாம் சொல்றோம். முதலாவது நம்முடைய கண்ணை சொல்றோம், கண் சார்ந்ததன் வண்ணம். அதே போல ஆகாயம் சார்ந்ததன் வண்ணம், பளிங்கு சார்ந்ததன் வண்ணம். இந்த மூன்று பொருள்கள் நமக்கு சார்ந்ததன் வண்ணமா இருக்கிறதுனால அதுபோல ஆன்மாவும் சார்ந்ததன் வண்ணம். எனவே சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும் ஆன்மா என்பது சந்தேகப்பட வேண்டாம். அதுபோல வேற பொருள்களும் நமக்கு இருக்கிறது என்று அவங்களுக்கு சமாதானம் சொல்றோம். எனவே ஆன்மாவிற்கு சார்ந்ததன் வண்ணம் என்ற ஒரு குணம் இருப்பதால் எது அறிவிக்கிறதோ அதை வாங்கிக் கொள்கிறது. பதி அறிவித்தாலும் வாங்கிக் கொள்கிறது, பாசம் அறிவித்தாலும் அது வாங்கிக் கொள்கிறது. அப்போ தனக்கு என்று ஒரு அறிவில்லையா என்று ஒரு கேள்வி வருது. பாசத்தினால் வருகின்ற ஞானத்தை பாச ஞானம் என்றும், பதியினால் வருகின்ற ஞானத்தை பதிஞானம் என்று சொல்றமே, அப்ப பசுஞானம் என்பது ஒண்ணு இல்லையா என்று ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமா, பசுஞானம் சொல்றீங்களே என்றார். அந்த பசுஞானத்தை பற்றி என்ன விளக்கம் என்றால், கருவிகளால் அறிகின்ற அந்த அறிவை நானே அறிவதாக என்றோம் இல்லையா, அதுதான் பசுஞானம். எனக்கெல்லாம் கருவிகளால் தான் அறிவு வருகின்றது. ஐயா பெரியவர் அவர் சொன்னார், அவர் சொன்னதை நான் சொல்றேன் என்று பெரும்பாலும் மேடையில் சொல்ல மாட்டாங்க, தானே சொல்வதாக தான் சொல்லுவாங்க. அடுத்தவன் மூலமாக தெரிந்து கொண்டு நான் சொன்னா அப்ப அவரே அறிவாளிப்பா, இவரே நான் சொல்றதுன்னு கேட்டுருவான். அதனால கோட் பண்ற பொழுது அது கோட் என்று சொல்லாமல், மேற்கோள் சொல்லாமல், நானே சொல்வது போல சொல்றேன் இல்லையா, அது கருவிகளால் அறிகிறேன் என்ற அறிவில்லாமல் நான் இதை அறிகிறேன் என்ற இல்லையா, அதைத்தான் பசுஞானம் என்று நாம் சொல்றோம். அதைத்தான் தற்போதம் என்று நாம் சொல்றோம். அடிப்படையா அது குற்றமுடையது என்று, ஏனென்றால் நாமே அறிந்தால், இது போன்ற கருவிகள் மூலமாக நாமே அறிந்தால் என்ன கிடைக்கிறது என்றால் ஐயம்தான், தெளிவு கிடைக்காது, ஒன்றை மற்றொன்றாக புரிந்து கொள்ளும். இதெல்லாம் நாமே பசுஞானத்தினால் அறிகின்ற போது வருகின்ற குற்றங்கள். ஆனால் இதையெல்லாம் பெரியவர்கள் மூலமாக கேட்டால் இந்த ஐயமும் விவரீதமும் நமக்கு நீங்குகிறது என்பதால தக்கவர்களை சார வேண்டும் என்று சொல்லும். அதனால் இங்க அறிவு அறியாமை இரண்டையும் சொல்ற பொழுது, நான் அறிவானவனா அறிவில்லாதவனா என்று கேட்டால் அதற்கு என்ன பதில்? அறிவித்தால் அறிய முடியும், உன்னால் தானே அறிய முடியாது. அறிவித்தால் அறிகிறாய் என்பதாலே உனக்கு பாசஞானமும் இருக்கிறது, பதிஞானமும் இருக்கிறது. அப்படிதான் புரியணும்ன்றார். இதில் பார்க்கணும், அறியாமை அறிவு இரண்டையும் நான் செறிகிறேன்ற. எனவே நமக்கு என்ன பண்றோம், அறியாமை என்பது ஏன் வருகிறது என்றால், அறியாமை சொன்ன இல்லையா ஏன் வருகிறது அறிவு, உன்னுடைய அறிவை ஒரு மலம் தடுக்கிறது. கூடவே இருக்கின்ற அந்த சகஜ மலமாக இருக்கின்ற ஆணவம் தடுக்கிறது. அப்ப தடுப்பதாலே உனக்கு அந்த அறிவு மயங்கி போச்சு, விளங்கல. அதை விளக்குவதற்காக என்ன பண்றோம் என்றால், தத்துவங்களை தந்திருக்கிறேன், மாயாகாரியங்களை தரும், அதனமே சாடுகிற பொழுது கொஞ்சம் பொருள் விளங்குகிறது. ஆனால் என்ன விளக்கம் என்று சொன்னால், அதுவும் செயற்கை தான், முழுமையாக நமக்கு விளங்கவில்லை. கருவிகள் மூலமாக வந்தால் அது சுட்டறிவு தான், ஏகதேச அறிவு தான் வருதே தவிர வியாபக அறிவு வரல. அதனால எந்த ஸ்டேஜ் எப்படி வருதுன்னு சொன்னா, கேவலத்திலே இருக்கிற பொழுது முற்றிலுமாக மறைக்கப்படுதல், மாயாகாரியங்களை சேர்ந்தால் முற்றிலுமாக மறைக்கப்படாமல்
சுட்டறிவாக நாம் அறிவது. இந்த ரெண்டு தான். ஞாபக அறிவு என்பது நமக்கு இல்லை. இந்த இரண்டு அறிவும் உனக்கு செயற்கை இல்ல. கேவலத்திலே மனத்தினாலே தடுக்கப்பட்டு ஒன்றுமே அறியாமல் இருக்கிற அதுவும் செயற்கை தான். சகல நிலைக்கு வந்து மாயாகாரியங்கள் மூலமாக பொருள்களை உணர்கிறாயே அதுவும் செயற்கை அறிவு தான். அது சுட்டறிவு என்று சொல்றோம். எனவே இறைவன் மூலமாக உனக்கு அறிவிக்கப்பட்டு வருகின்ற வியாபக அறிவு தான் இயற்கையானது. அதுவரையில் இருக்கின்ற அறிவெல்லாம் உனக்கு செயற்கை தான் என்று சொல்லி, அதனால் வள்ளுவர் என்ன பண்றார், இந்த குறள் முக்கியமான குறள், ஆறா இயற்கை அவாநீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆறா இயற்கையவா, இயற்கையவா என்பது இயற்கையாகவே இருக்கின்ற பாசங்கள் பற்று, அப்புறம் அந்த ஆணவத்தினாலே வருகின்ற மரத்தினாலே தடுக்கப்படுது, இதெல்லாம் உனக்கு இயல்பாகவே எனக்கு இருக்குது, இதெல்லாம் நீங்கினால் எங்க போற பேரா இயற்கை, திருவாரூரத்திலிருந்து மீண்டும் வராத ஒரு இயற்கைக்கு நீ போவாய், அதுதான் இயற்கை என்ற. அப்ப அதெல்லாம் இயற்கை என்றால் பிறவி அல்லது கேவல நிலை எல்லாம் உனக்கு செயற்கை. எனவே அறிவு அறியாமை என்றும் இதையெல்லாம் உனக்கு வரலாம். அறியாமை என்பது கேவலத்துல வரலாம், சுட்டறிவு என்பது சகலத்துல வரலாம், ஞாபக அறிவு என்பது உனக்கு வருவது அந்த இறைவனுடைய அருள் பெற்ற பின்னால் தான், சுத்த நிலையில் தான் என்று சொல்லி, அதனால் இந்த பாடல் மூலமாக என்ன என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீ சத்துமல்ல அசத்துமல்ல சரசத்து. அதைத்தான் அவன் சொல்றார். இந்த பாட்டின் மூலமாக உயிருக்கு இயல்பு என்ன, உயிரின் இயல்பு என்ன என்றால், அறிவு அறியாமை இரண்டும் அடியேன் செறிந்தலால் வைகண்ட தேவே அறிவோ அறியேனோ யாது, நான் அறிவுடையவனாக இருக்கிறதா அறிவில்லாதவனாக இருக்கிறதா என்றார். அதற்கு நீ பதில் சொல்லு என்று சொன்ன உடனே தர்க்க மதம் சொல்வது, நான் கூட சொன்னேன், வேதாந்திகள் ஆன்மா அறிவே மயமானதுன்னு சொல்லிடுறான், தர்க்க மதம் அறிவே இல்லைன்னு ரெண்டுமே தவறு. தர்க்க மதம் அறிவே இல்லை ஆன்மாவிற்கு, கருவிகள் சேர்ந்தால் வரும் என்று அவங்க சொல்றாங்க. கருவிகள் சேர்ந்தால் தான் உயிருக்கு அறிவு வரும் சொல்றாங்க. நமக்கு உயிர் அறிவுடையதா இல்லையான்னு கேட்கறதுக்கு அந்த பதில் அப்படிதான் சொல்றான். வேதாந்திகள் அறிவே மயமானுட்டான், தர்க்க மதம் அறிவே கிடையாது, கருவிகள் சேர்ந்தால் அதுக்கு அறிவு வரும் அப்படின்றான். நாம் அதை என்ன அவனுக்கு சொல்லி மறுக்கிறோம் என்றால், கருவிகள் என்பது சடப்பொருள். நீ அறிவு உயிருக்கு அறிவே இல்லாத சடம்னு வேற சொல்ற. அப்ப உன்னுடைய கொள்கைப்படி உயிர் என்பது சடப்பொருள், கருவிகளும் சடப்பொருள், தத்துவங்களும் சடப்பொருள். சடப்பொருளும் சடப்பொருளும் சேர்ந்தா அது சித்துப்பொருள் ஆகுமா, அறிவு வருமா? சடப்பொருள்கள் அறிவிக்குமா என்றால் அறிவிக்காது. எனவே நீ சொல்வது தவறு என்று நாம் அதை மறுக்கிறோம். கருவிகள் சேர்ந்தால் வருவது சுட்டறிவு. நாம சொல்றோம் அறிவு இல்லைன்னு இல்லை, அறிவு வருது, அது வியாபக அறிவு கிடையாது, சுட்டறிவு வருகிறது என்றால் கருவிகளை வைத்துக் கொண்டு அது இன்னொன்னு சொல்லணும். அதுல மாயாகாரியங்களை சொல்லுகிற பொழுது மாயை நமக்கு விளக்குவதற்காக வருகின்ற கருவிகள், உயிருடைய அறிவை விளக்குவதற்காக வருது. அப்ப ஏன் அது மயக்குகிறது என்றால், அந்த மலம் இருக்கு இல்லையா, ஆணவ மலம், அது இருப்பதாலே நமக்கு இது இது மாயை நமக்கு நல்லா விளக்க முடியும். ஆணவம் இருப்பதாலே மாயம் கூட சேருவதாலே ஆணவத்தோடு சம்பந்தப்பட்டதுனாலே மாயை மலமாக நமக்கு மயக்குகிறது என்றால், அங்கேயும் ஆணவம் தான் மறைக்குது, ஆனா நமக்கு தெரியாது. எனவே இந்த கருவிகளை உண்மையாக நாம் நம்புகிறோம் இல்லையா, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் ஆணவம். அதனால் மாயா காரியங்கள் மாலே சுட்டறிவு நமக்கு வருகிறது. கருவிகள் அவங்க இவங்க தர்க்கமரம் சொல்வது போல அறிவு வரல, இருக்கிற அறிவை சுட்டறிவாக அது வருகிறது என்று நாம் சொல்லி, அதனால ஒரு விளக்கம் என்ன, தானே அறிகின்ற ஒரு பொருள் சத்து. எதையும் அறிவித்தாலும் அறியாமல் இருக்கின்ற பொருள் இருக்கிறதே அது அசத்து. தானே அறிகின்ற பொருள் என்பது சத்து, அறிவித்தால் அறியாத அறிவித்தாலும் அறியாத பொருள் அசத்து. இந்த பசு என்ன செய்த ஆன்மா, தானே அறியாது, அறிவித்தால் அறியும். எனவே பாசத்தை சாருகின்றது, பதியையும் சாருகிறது, அறிவான பொருளையும் சாருகிறது, அறிவற்ற பொருளையும் சார்வதாலே அது சத்தும் அன்று அசத்தும் அன்று சரசத்து என்று இடையிலே சொல்றோம். இந்த சரசத்து என்பதற்கு என்ன அர்த்தம்,
இங்கே சென்னையிலே ஒரு பெரிய பேரறிஞர் இருந்தார், இப்ப அவர் இல்லை. அவர் ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தார், மாறுபட்ட இரண்டு தன்மைகள் ஒரு பொருளுக்கு கூடாது என்று சொல்லுகிறார்கள், ஆனால் சைவ சித்தாந்தத்துல உயிர் சதசத்து சொல்றாங்களே, சதசத்து என்று சொல்லுகின்றார்களே, இது சரியான்னு கேட்டு இருந்தார். நான் ஏதோ ஒரு கேள்வியா கேட்கிறார் தான், நான் பொதுவா இருந்த பொது அவருக்கு வகுப்பு நான் போவேன், பொதுவா பேச்சுக்கு போவேன், ரெண்டு மூன்று இடங்கள் இப்படி சொன்னார், சொல்லிட்டு பதில் சொல்லல, பதில் சொல்லாததுனால சரி இவர் சந்தேகமே படுறாரு, ஏன் இப்படி சொல்லுகிறார்கள், தப்பு நினைக்கிறார், உயிர் சரசத்து என்ற தொடர் தவறு, அந்த விளக்கம் தவறு என்று எண்ணுகிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நான் அவர்கிட்ட நேரா சொல்லல, மேடையில நான் பேசுற பொழுது இந்த மாதிரி ஐயா அடிக்கடி ஒண்ணு கேட்பாங்க கேள்விக்கு, ஆனா பதில் சொல்லாம போயிடுவாங்க, நாம தான் அதுக்கு பதில் தேடி பிடிக்கணும் என்பது போல சொல்லி அப்புறம் அதுக்கு நான் விளக்கணும். சிவஞானவர் அதை எழுதுகிறார், சரசத்து என்றால் சத்தும் அசத்தும் சொன்னால் தப்பு, ஒரு பொருள் சத்தாவும் இருக்காது அசத்தாவும் இருக்கார், சத்தாக இருக்கிற பொருள் இறைவனா இருக்கிறான், அசத்தா இருப்பது இந்த தத்துவங்களா இருக்கு, மாயா காரியங்கள் இருக்கு சடப்பொருள்கள்லாம். சரசத்து என்றால் சத்தை சார்ந்தால் சத்தாகவும் அசத்தை சார்ந்தால் அசத்தாகவும் இருக்கின்ற தன்மை இருக்கு இல்லையா, அந்த இயல்பு அதுதான் சரசத்து. உயிரே சரசத்தாக இல்லை, உயிருடைய உயிர் சத்தா இருக்குதா அசத்தா இருக்குன்னு கேட்டா அது உயிரே சத்துமாக அசத்துமாக இல்லை, சத்தை சாறுகிற பொழுது சத்தாக அசத்தை சாறுகிற பொழுது அசத்தாக இருப்பதாலே அதை சதசத்து என்று நாம் சொல்றோம். எனவே சதசத்து என்பதற்கு என்ன விளக்கம், சைவ சித்தாந்த விளக்கம் என்றால் மாறுபட்ட இரண்டு குணத்தை சொல்ல மாட்டான், சத்தும் அசத்துமா இருக்கு, சத்தை சார்ந்தால் சத்தாக அசத்தை சார்ந்தால் அசத்தாக இருக்கிற சார்ந்ததன் வண்ணம் அந்த தன்மை இருக்கு இல்லையா, அதனால்தான் அதற்கு சரசத்து என்று பெயர் வைக்கிறோம். அதனால இந்த கேள்விக்கு என்ன பதில் என்றால், உயிராக இருக்கிற நான் அறிவுடையவனா அறியாமையுடையவனா என்று கேட்டால், நீ மனத்தினாலே அறியாமையுடையவனாக இருக்கிறாய், மாயினாலே உனக்கு சுட்டறிவு வருகிறது, இறைவனுடைய அருளாலே உனக்கு வியாபக அறிவு வருகின்றது. எனவே நிலை மாற மாற இடம் மாற, ஏன்னா நீ சார்ந்தன் வண்ணம், சார்ந்தன் வண்ணமாக இருப்பதாலே ஆணவத்தை சார்ந்திருக்கிற பொழுது உனக்கு அறியாமை மேலோங்கியிருக்கிறது, மாயை சேர்கிற பொழுது ஆணவத்தின் சம்பந்தத்தோடு மாயை வருவதாலே அது மயக்குகிறது, எனவே அது சுட்டறிவாக இருக்கிறது. இந்த இரண்டையும் கடந்தால் இறைவனை நீ சேர்கிற பொழுது வியாபக அறிவை நீ பெறுகிறாய், ஏன்னால் நீ சார்ந்த இடம் இறைவன், அருளை சார்ந்தால் உனக்கு வியாபக அறிவு வருகிறது என்பதுதான் இந்த பாட்டுக்கு விளக்கமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதோடு அந்த பாட்டை நாம் நிறுத்துவோம். அறிவு அறியாமை இரண்டும் அடியேன் செறிதலால் மெய்கண்ட தேவே, அறிவோ அறியேவோ யாதென்று கூறுகேன், ஆய்ந்து குறி மாறுகொள்ளாமல் கூறு. என்ன என்னுடைய அடையாளம், உயிருக்கு என்ன அடையாளம், குறியாக இருக்கின்ற எனக்கு எது அடையாளம், அறிவா அறியாமையா என்று கேட்டால், சார்ந்ததன் வண்ணமாக இருக்கிறாய் நீ என்பதும், நீ சரசத்தாக இருக்கிறாய் என்பதுதான் இதற்கு பதிலாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். மணிவாசக பெருமான் தன்னை ஆண்டு கொண்ட பெருமான் நோக்கி அதைத்தான் கேட்கிறார், நீ அறிவாக இருந்தால் தானே ஆட்கொள்வாய், என்னை ஆட்கொண்டுகிறாயே நான் அறிவனோ அறியாமை உடையவனோ என்று அவர் கேட்கிறார். நான் நீ ஆட்கொள்ளுன்றால் நான் சிறந்த ஞானியா இருக்கணும், அவனைதான் ஆட்கொள்ளும், அப்புறம் என்னை ஆட்கொண்டாயே நான் அப்ப அறிவா உடையவனா அறியாமை உடையவனா என்று கேட்டார். ஆட்கொண்டதாலே நான் அறிவாக இருக்கிறேன்னு சொல்லலாம், விட்டுட்டு போயிட்டே இல்லையா, எனவே நான் அறியாமையுடனா இருக்கலாம் என்பது போலத்தான் அவர் பாடுகிறார். அதனால ஆன்மா என்பது சரசத்து என்று அவருடைய இயல்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது இரண்டாவது பாட்டுல சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டு மூன்றாவது பாட்டு முடிஞ்சு நான்காவது பாட்டு, நான்காவது பாட்டுல பார்க்கணும். அதுல ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று நமக்கு இருக்கிற மலங்கள், அதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஆணவம்தான் நமக்கு இயல்பாக இருக்கு சகஜமா இருக்குது, மாயையை பெருமான் தருகிறான், கர்மத்தை நாம் செய்கிறோம், அந்த மூன்று வகையா வைத்துக்கணும். தானே வந்து அமைகின்ற குற்றமாக இருப்பது ஆணவம், அந்த ஆணவத்தை மூல மலத்தை நீக்குவதற்காகத்தான் பெருமான் மாயை தருகிறார். மாயை சார்ந்தோடே நாம் கர்மத்துக்கு போவோம், மாயை சார்ந்துதான் அந்த பொருள்களை சாருகிற பொழுதுதான் நமக்கு கர்மம் வருது, அதை பெற வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம், அதற்காக அதாவது மற்றவர்களை
மற்றவர் இடத்திலே எதிர்க்கிறோம், சண்டை போடுறோம், இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். பொருள்களை அடைவதற்காக செய்கிற முயற்சி இருக்கிறதா, அதுதான் கர்மம் என்று. அப்ப சுருக்கமா நாம சொன்னால், இயல்பாக இருப்பது, உயிருக்கு இயல்பாக இருப்பது மூலமலம் ஆணவம், அதை நீக்குவதற்காக பெருமானாலே தரப்படுவது மாயை. இதை இரண்டு நீக்கிக் கொள்வதற்காக பார்க்கிறோம், அதனால் நீக்கிக் கொள்ள முடியாமல் ஆணவம் இருப்பதாலே, முயற்சி அல்லது விருப்பம் வருவதாலே நாம் கர்மம் செய்கிறோம், நாமா செய்வது கர்மம் என்று வைக்கிறோம். அப்போ பெருமா என்ன செய்யறா, ஆணவ மலத்தை நீக்குவதற்காக நமக்கு அந்த உடம்பை தந்து செயலை செய்ய வைக்கிறான், நமக்கு உயிரை தூண்டுகிறான், செயல் செய்யும்படியாக தூண்டுகிறான் என்பதான் அதுக்கு அர்த்தம். அதுல பாசம் என்ற ஒரு சொல் நமக்கு இருக்கிறது, பந்தபாசம் என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது. பாசம் என்று சொன்னால் அது ஆணவத்தை மட்டும் குறிக்கும், பந்தபாசம் என்று சொன்னால் கர்மம் மாயையை குறிக்கும். காரணம், அது பின்னாலே பந்தமாக வருவது. அதனால் மூலமலமாக நாம் ஆணவத்தை சொல்லிட்டு பின்னாலே வருகின்றது கர்ம மலம் என்றால் ஆகந்துக மலம் என்று சொல்லி, அதன் வழியாக பின்னாலே இடையிலே வருவது ஆகந்துக மலம். இடையிலே வருவதாலே அந்த ஆணவம் கர்மம், இந்த மாயையும் கர்மமும் போயிடும். அதற்கு பின்னால் ஆணவம் மட்டும் இருக்கும், அது பொருள் நீங்காது. ஏன்னா இயல்பாக அது இருப்பது உயிரோடு, பொருள் நீங்காது, ஆனால் அதனுடைய சக்தி மடங்கும், சக்தி மடங்கும் என்று நாம் சொல்றோம். அதான் பொதுவா நாம் ஆணவம் கர்மம் மாயை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுல ஆணவத்தினாலே என்னென்ன நமக்கு குணங்கள் வருகின்றது, கர்மத்தினாலே என்னென்ன நாம் செய்கிறோம், மாயை என்னென்ன குணம் வருகிறது என்றுதான் அந்த மூன்றா இதுல சொல்லுகிறார். அதான் இந்த பாட்டு ஒரு சிறப்பு. இது சிவஞான பாஷ்யத்திலாம் சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய அருணந்தி சிவனை சொல்லுகிறார். கூறிய மூன்று மலத்தின் குணக்குறி என்று சொன்னார். கூறிய மூன்று மலம், ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லுகின்ற, கொஞ்சம் பழசா போச்சு, கூறிய மூன்று மலத்தின் குணக்குறியினர். குணம் என்று சொன்னால் இப்ப சொன்ன மாதிரி அதன் இயல்பு, மூலமலங்களுடைய மூன்று மலங்களுடைய இயல்பு என்ன என்பது. அப்புறம் குறி என்றால் அடையாளம், அதுக்கு என்ன அடையாளம், அதனுடைய குணத்திற்கு என்ன அடையாளம் என்று பார்க்கும். இப்ப நாமே இப்படி சொன்னா, இப்படி வைத்துக் கொள்ளுங்களேன், அன்பு என்பது நமக்கு குணம் என்று வைத்துக் கொண்டால், நேற்று சொன்ன மாதிரி கண்கள்ல கண்ணீர் வருது இல்லையா, அதுதான் அடையாளம். அப்போ ஒரு குணத்திற்கு ஒரு அடையாளம் உண்டு. கொடுமையானவன் என்று சொன்னால் அவனுடைய செயல் வெளிப்படுது, எல்லாரும் வெட்டி போடுறான், அடிக்கிறான், அதுதான் அடையாளம். குணம் என்பது உள்ளே இருப்பது, அது வெளிப்படுகிற பொழுது அடையாளமாக வெளிப்படுகிறது. பக்தர்களுக்கெல்லாம் அடையாளம் எது என்று சொன்னால், புற அடையாளம் என்று சொல்றாங்க. வெளியிலே இருக்கிற அடையாளம் எது, உடம்பு சிலிர்க்கும், கண்ணீர் வரும், நாத்தெழுதெடுக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறாங்க இல்லையா. அதாவது நம்முடைய திருவாசகத்தில் எடுத்த உடனே, மெய்தான் அரும்பி விசுவிதித்து நிறையாறு கடலுக்கு என் கைதான் தலை வைத்துன்னு பாடுறாரு இல்லையா. அப்படிப்பட்ட அன்புலாம் அடையாளங்கள், அன்புக்கு அடையாளம். எனவே இங்க என்ன சொல்றார், கூறிய மூன்று மலத்தின் குணக்குறியினர். குணமும் குறியும், குணம் என்ன, அதனால் அடையாளம் என்ன, வேறு கிழக்கின், அதை வெளிப்படையாக வேற சொல்லுங்க என்றால், வேறு கிழக்கின் என்றால் நீ மறுபடியும் ஆணவம் கர்மமாயின்னு சொல்றாதீங்க, அதான் முன்னே சொல்லியாச்சு. அந்த ஆணவம்னா அது என்ன, கர்மம்னா அது என்ன, மாய என்றால் அது என்ன என்று வேறாக விளக்குங்கள், எனக்கு வேறு வகையாக விளக்குங்கன்னு சொல்றான். விளக்குங்கள் என்றால், விகற்பம், கற்பம், குரோதம், மோகம், கொலை, அஞர், மதம், நகை, இந்த விராய் எண்குணம், எண்குணனும் ஆணவம் என விளம்பினை. ஆணவத்திற்கு எட்டு குணங்கள் என்று சொல்றார். பொதுவாக நம்ம சொல்லுவாங்க, ஆணவம் பல வகையா வெளிப்படும், அது தெரியாது, ஒவ்வொரு வகையா ஒவ்வொருத்தருக்கு வெளிப்படுமா. எது போல என்று சொன்னால், ஒரு ஆசிரியன் வகுப்புக்கு நுழைறான்னு சொன்னா எல்லா மாணவரும் எழுந்திருப்பாங்க, சில பேர் உட்கார்ந்துட்டே இருப்பான், இவருக்குன்னா எழுந்து எடுத்துன்னு இருப்பாங்க பொதுவா. அது ஒரு ஆணவத்துடைய செயல். கோயிலுக்குள்ள போறோம்,
தலையால கும்பிடணும்னு சொல்றோம். நான் அப்படி கும்பிடுறது கிடையாது, லேசா அப்படி அப்படி கும்பிட்டு வந்துடுறோம். அது ஒரு வகையில் ஆணவம். இதெல்லாம் இப்படி விபூதி என்று சொன்னால் அதை அப்படியே இடுறது கிடையாது, அதை கொட்டி கொஞ்சம் அழகா வேலை இடணும்னு ஆசைப்படுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் எல்லாம் கூட ஆணவம் தான். அது அது நமக்கு தெரியாது, அதனுடைய அதனுடைய வெளிப்பாடு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு வகையிலே அந்த ஆணவம் வெளிப்படும் என்று சொல்றான். அது நமக்கு செயல பார்க்கலாம். அதையெல்லாம் சேர்த்து மொத்தமாக அவர் சொல்லிட்டார். என்னன்னு சொன்னார் முதல் என்றால், முதல்ல விகற்பம் என்று சொன்னார். அதாவது தன்னையே மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது, தான் வேறு பெரியாள் என்பது போல காட்டுறது. எல்லாரோடும் கலந்து பழகிறது கிடையாது, தனியா நிற்கிறாள்யா சில பேர். தன்னையே தலைவனாக தருக்குதல், தான் தான் தலைமை என்று தருக்குதல். முன்ன இருந்த முதலமைச்சர் கலைஞரை பற்றி கண்ணதாசன் ரொம்ப தமாஷாலாம் அவர் கிண்டல் பண்ணுவாரு. ஏன்னா அவர் கலைஞருக்கு எங்க போனாலும் தான் தான் முன்னணிக்கணும்னு நினைப்பாரு. அவருடைய அவருடைய குணம் எல்லாருடைய அட்வர்டைஸ் பண்ணி அவருக்கு எல்லாமே தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டார். அது அவருடைய குணம். அதுல கண்ணதாசன் ரொம்ப கிண்டல் பண்ணுவார். அவர் என்னுடைய நண்பர் கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு திருமணத்திற்கு சென்றால் அங்கே தான் தான் மணமகனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார் அப்படின்னு சொல்லுவார். கவியரங்கம் என்று சொன்னால் அங்கே நான் தான் கவியரங்க தலைமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார். இது மாதிரி வரிசையா சொல்லுவார், சொல்லிட்டு சொல்லுவார். இவ்வளவு ஏன், ஒரு இழவு வீட்டுக்கு சென்றால் அங்கே தான் தான் பிழமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார் என்று அவர் மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க கிடையாது. அந்த மாதிரி எங்கே போனாலும் தன்னுடைய தலைமை வேண்டும் என்று சில பேர் விரும்புறாங்க இல்லையா. முதல் வரிசையில உட்காருவாங்க, இல்ல மேடையில் போனா முதல்ல உட்காருவாங்க இல்லையா. தன்னையே தருக்கிக் கொள்ளுகின்ற தலைமை, அதான் விகற்பம் என்று சொன்னார். முதல்ல விகற்பம். அதுக்கப்புறம் கற்பம் என்று சொன்னால், நான் முடிக்கிறேன், என்னால முடியாதா பார்ப்போம் என்று அப்படி ஆணவத்தோட பேசுறது. கவலைப்படாது, நான் இருக்கிறேங்க, நான் முடிக்கிறேங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்க இல்லையா அப்படின்றா இல்லையா. அந்த மாதிரி தான் முடிக்கிறேன் என்று சொல்றது. நினைத்ததை முடிப்பவன் நான் 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 ஒரு பாட்டு உண்டு. அந்த மாதிரி அது மூணு வயா சொன்ன நான் 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 அந்த பாட்டு நிச்சயமா நான் முடிப்பேன் அப்படின்னு. அதெல்லாம் கற்பம்னா. அப்புறம் குரோதம் என்று சொன்னால் கோபம், வெகுளி, நமக்கு கோபம் வருது. மோகம் என்று சொன்னால் அவா, ஆசை, அவா. கொலைன்றாரே, கொலைனா கொலை அல்ல, பிறரை துன்புறுத்தும்படியாக நடத்து கொடுத்து அதே கொலைதான். நீ உயிரை போக்குன்றது கிடையாது, பிறரை துன்புறுத்தும்படியாக பேசுதலோ அல்லது பிறரை துன்புறுத்தும்படியாக நடந்து கொண்டாலோ அவமதித்தாலோ அதெல்லாம் கொலைனர். இதெல்லாம் ஆணவத்தினால் நடக்கிறது பார்க்கணும். கொலை, அதாவது ராவணன் பற்றி அப்படி சொல்றாங்க இல்லையா, அவன்லாம் சிவபக்தன் தான், ஆனால் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்டான். சீதையை கொண்டு வந்து வைத்த உடனே முதலே விபீஷன் முதல்ல கும்பகர்ணன் சொல்றான், ரொம்ப நெருங்கிய தம்பி அவன், அவன் சொல்றதையும் கேட்கல. விபீஷன் சொல்றான், அதையும் கேட்கல. சண்டை போட்டு தோற்று வந்து அவருடைய மகன் சொல்றான், அதையும் கேட்கல. தானே முடியும் என்று தடுக்கிறாங்க இல்லையா, அதற்கு எடுத்துக்காட்டாக அவனு சொல்லுவாங்க. அந்த கந்தபுராணத்துல சூரபத்மனை சொல்வார்கள், மகாபாரத்துல துரியோதனன் சொல்வாங்க. இதெல்லாம் அந்த பாத்திரங்களை வச்சு சொல்லியிருக்காரு. அது போல இங்க கற்பம், மோகம், கொலையினர், அஞர். அஞர் என்று சொன்னால் தான் துன்பப்படுதல். தான் துன்பப்படுவது கூட ஒரு ஆணவத்தினுடைய செயல்தான், துன்பப்படுதல். அப்புறம் மதம். மதம் என்று சொன்னால் தன்னை பற்றி செருக்கிக் கொண்டு யார் என்ன சொன்னாலும் கேட்பது கிடையாது, அறிவுரையை கேட்பது கிடையாது, தானே பெரிதாக எண்ணி தன்னுடைய நிலைமையை பெருசா மதித்தல், தன்னையே மதித்தல். மதம். நகை என்று சொன்னால் தொல்காப்பியத்தில் சொல்றார், நகையெல்லாம் எப்படி வரும் என்றால் முதல்ல அடுத்தவரை இகழ்ந்து பேசுவார், அதுல சிரிப்பு வரும். மற்றவரை இகழ்ச்சி செய்து பேசுவது அது நகை, அது வரும். அதுதான் சொல்றார் எள்ளல், எள்ளி நகையாடுதல் என்று சொல்றோம். தொல்காப்பியர் எள்ளல், இளமை, பேதமை, மடன் என்று உள்ளப்பட்ட நகை நான்கு என்று நான்கு வகையில நமக்கு சிரிப்பு வரலாம். எள்ளல்லால வரலாம். இளமை என்றால் இந்த குழந்தைகள் செய்கிற சிலதெல்லாம் பார்த்துருவோம், இந்த இளமை காரணமாக குழந்தைகள் செய்கிற செயல் நமக்கு சிரிப்பு வரலாம். எள்ளல், இளமை. பேதமை என்று ஒன்று அறியாமை, அறியாமையினாலே சொல்லலாம். மடமை என்றால் ஒன்று முற்றும் தெரியாமல், எதை சொன்னாலும் புரியாமல் இருக்குது இல்லையா,
அதனால சிரிப்பு வரலாம் என்று இப்படி நான்கா சொல்றாங்க. அதுல முதலாவதாக சொல்வது எள்ளல் தான், மற்றவர்களை எள்ளி நகையாடுதல் என்பது, அது ஆணவத்தின் காரணமாக வருதல், அதுதான் இங்க நகைன்ற. அப்போ விகற்பும் கற்பும் குரோதம் மோகம் கொலை அஞ்சர் மதம் நகை விராயன் என்றால் விராவிய, அப்படி விரவியன் அப்படி கலந்த எட்டு குணங்கள் எல்லாம் ஆணவம் என விளம்பினை. அடுத்தது அஞ்ஞானம் பொய் அயர்வே மோகம் பைசாசூன்யம் ஆச்சரியம் பயம் ஆய ஏழு குணமும் மாயைக்கு அருளினை. மாயைக்கு என்னென்ன குணங்கள் என்று சொன்னால், முதல்ல அஞ்ஞானி அஞ்ஞானம், அஞ்ஞானம் என்றால் திரிவு உணர்வு, ஒன்றை தவறாக புரிந்து கொள்வது, அது திரிவு உணர்வு. பொய் மறைத்து சொல்வது, ஏதாவது ஒன்றை நேராக சொல்லாம மறைத்துக் கொள்வது, மறைத்து கூறுதல், அது பொய். அயர்வு என்றால் மறதி, மறந்து போறது, மறதி. மோகம் என்றால் ஒரு பொருள் மேலே மயக்கம், அதாவது கிடைக்காது என்று தெரிந்தாலும் கூட அதன் மேலே ஒரு பற்று வைக்கிறது, அதுதான் மோகம் நான் மயக்கம் நான் மயக்கம். பைசாசூன்யம் என்றால் அழுக்கார் என்றார், பைசாசூன்யம் என்றார். அது அந்த வார்த்தை வடவில் போடுறார், பைசாசூன்யம் என்று ஒரு வார்த்தை போடுறார், பொறாமைக்கு அப்படி ஒரு பெயரா என்றால் யாருக்கும் எதுவும் கிடைக்கக்கூடாது, அது இவனுக்கு பெரிய பொறாமையா இருக்கும். இவனிடத்துல எல்லாம் இருக்கும், அடுத்தவனிடத்துல ஒரு பொருள் இருந்தால் அது நம்மகிட்ட இல்லையே அல்லது அவனுக்கு வந்து விட்டதே என்று எண்ணினால் அதைதான் பைசா சூன்யம்ன்றார். உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு இருட்டு, சூன்யம் போல ஒரு இருட்டு வரும், அதுதான் அழுக்காரா வேண்டும், எதையும் சேர விட்டாரு, அப்படிப்பட்ட பைசா சூன்யம்னர். மாச்சரியம் என்று சொன்னார், பகை, அடுத்தவன் மேலே கொள்கின்ற பகை மாச்சரியம். பயம் என்றால் அச்சம், அச்சம். இந்த ஏழு குணங்களும் மாயைக்கு அருளினாய், அருந்தி சிவத்தினுடைய நோக்கத்துல இவையெல்லாம் மாயா குணங்கள், அவையெல்லாம் ஆணவ குணங்கள். அடுத்தது இருத்தலும் கிடத்தலும் இறைவனை ஏற்றலும் விடுத்தலும் பரணிந்தை மேவல் என்று எடுத்த அறுவகை குணமும் கர்மக்கு அருணை. கர்மம் என்றால் கர்மம், கர்மத்துக்கு ஆறு சொன்னார், அந்த ஆறு என்னென்ன, இருத்தல் என்று சொன்னார், உடல் இடம் நுகர்ச்சி, இதன் மூலமாக நாம் ஒரு இடத்துல தங்குதல், ஏதோ ஒரு காரணம் பற்றி உடம்புல ஒரு அயர்வு நமக்கு இருக்கலாம், சோர்வா இருக்கலாம், நாம் ஓய்வெடுக்க போறேன் என்று நாம் தங்கலாம், ஒரு இடத்துல தங்கலாம், அல்லது இந்த இடம் நல்லா இருக்குப்பா அங்க கொஞ்ச நாள் இருக்கலாம்ப்பா என்று இடத்தினுடைய பற்றின் காரணமாக இருக்கலாம். அப்புறம் நுகர்ச்சி, அங்க அனுபவிக்கிற பொருள் இருக்கலாம், கண்காட்சி போகிறோம் அங்க அனுபவிக்கிற பொருள் இருக்கலாம், அங்கே இருக்கலாம் என்று உடம்பு இடம் நுகர்ச்சி இந்த மூன்றின் அடிப்படை காரணமாக நாம் தங்க வேண்டியதாக இருக்கும் ஒரு இடத்துல, அது ஒரு கர்மம் இருத்தல். அப்புறம் கிடத்தல் என்று சொன்னால் எந்த செயலும் செய்யாமல் கிடத்தல், எண்கணன் பணி செய்து கிடப்பதே இல்லையா, எந்த எண்ணமும் இல்லாமல் செயலும் இல்லாமல் கிடப்பது என்பது செயல் அற்று இருத்தல், அது கிடத்தல். இருவினை ஏற்றல் என்று நல்வினை ஏற்றுதல் ஒன்று தீவினை செய்தல், ரெண்டுமே செய்யணும், நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்யும், அது இருவினை ஏற்றல். விடுத்தல் என்று சொன்னார் எந்த விதமான செயலும் இல்லாமல் இருப்பது, பேசாமல் இருப்பது விடுத்தல் என்று சொன்னார். அது விடுத்தல் என்பதற்கு என்ன பண்றாங்க, ஒரு காரியத்தை செய் வணிகணும் அந்த இது கிடத்தலுக்கு தான் ஒன்று செய்யாமல் இருத்தல், இங்க விடுத்தல் என்பதற்கு இந்த செயலை செய்தால் இந்த தீமை வரலாம், இது வந்தால் இது வரலாம் என்று முயற்சி செய்து விட்டுறோம் இல்லையா, வேண்டாம் என்று விட்டுறோம் இல்லையா, அதைத்தான் விடுத்துன்றார். நமக்கு இதனால பெரிய பயன் கிடையாது செய்தார் என்றோ, முயற்சி பண்ணுவோம் முதல்ல ஆரம்பிப்போம், இதனால் பெரிய பலன் இழப்பா என்று முயற்சி விட்டுறோம் இல்லையா, அது போலவோ அது இதை செய்தால் மற்றவருக்கு பகை வரலாம், மற்றவரால் நமக்கு பகை வரலாம் என்றாலும் அப்படி விடுவது, ஏதோ ஒரு காரணம் பற்றி நாம் விடுவது, அது விடுத்தல். பரணிந்தை மேவல்னர், மேவல்னா விருப்ப நடத்தும், விரும்பி அடுத்தவங்களை நிந்திப்பது. பரணிந்தை என்றால் ஏதோ அவனிடத்தில் நல்ல குணங்களை காணாமல் குற்றங்களையே கண்டு சொல்லுதல், அதுதான் பிறர் குறைகளை காணுதல். பரநிந்தை மேய்வது, ஏதாவது ஒன்று அகப்படாதா அவனை குறை சொல்லலாமா என்று பார்க்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் கருமத்தினுடைய அடிப்படையாக ஆறு வகை குணங்கள் என்று இதை விரிவா சொன்னார். சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்கிறார், இதெல்லாம் சரி என்ன பிரச்சனை என்றால், ஆங்கு அவைதானும் நீங்காது நின்று தன் வழி செலுத்தி தானே தானாய் என் வழி என்பது ஒன்றின்றாம் மன்னன்.
இப்ப இப்படி சொல்லிட்டீங்க, எட்டு குணம் சொன்னீங்க, ஆறு ஏழு குணம் சொன்னீங்க, ஆறு குணம் சொன்னீங்களே, நான் எந்த குணத்துல இருக்கேன்னு தெரியலையே இல்லையா, இவ்வளவு இருக்கு இல்லையா, இதெல்லாம் யாருக்கு? அழுக்கார் என்றால் நமக்கு தானே சொல்றோம், அப்புறம் புறாமைனாலும் சரி ஆவா என்றால் நாம தான் சொல்றோம். இப்ப இவையெல்லாம் சொல்றையே இதெல்லாம் யாருக்கு? எனக்கு தானே. அப்ப ஏழு எட்டு ஆறு ஏழு பதினஞ்சு சொல்றேன், எட்டு ஏழு பதினஞ்சு ஒரு ஆறு இருபத்தோரு வகையாக நான் இயங்குகிறேன் என்று சொன்னால் நான் எங்கையா இருக்கிறேன்? தன்படி செலுத்துகிறது, அது அது இப்படி ஆணவம் இப்படி ஒண்ணு செலுத்துது, கர்மம் இப்படி செலுத்துது, மாயை இப்படி செலுத்துன்னா நான் எங்க தனியா யோசிக்கிறேன், நான் எப்படி போறேன்னு தெரியலையே, அது வழிதான் நான் போகிறேன் என்றால் ஆங்கவைதானும் நீங்காது நின்றிருந்த. ஏன்னா இந்த மூன்று மலங்கள் நீங்காம இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் ஓய்வா இருந்தா கூட நான் என்ன தனியா முடிவெடுக்கலாம், எதையும் என்ன தடுக்க விடாது, எடுக்க விடாது, எல்லாம் தடுத்து கொண்டு தன்படியிலே இழுக்கின்றன. எது போல என்பதை நாம் எப்படி வைத்துக் கொள்ளலாம் புரியறதுக்காக சொல்றேன். ஐந்து புலன்கள் இருக்கிறது, பொறி இருக்கிறது, அறிவு இருக்கிறது, மனம் இருக்கிறது, சித்தம் இருக்கிறது, அறிவு இருக்குது. இப்போ இதன் வழியில் தான் நம்ம போகிறோம். புலன்கள் வழியாக, பொறிகள் வழியாக, மனம் என்ன சொல்லுதோ, சித்தம் என்ன சொல்லுதோ, அதைத்தானே உயிர் கேட்குது. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உயிர் தானாக எண்ணுதல், அதைத்தான் வடமொழியில சாட்சாத் அறிவுன்றான். சாட்சாத் அறிவு என்றால் புலன்கள் வழியாக வராமல், புலன்கள்னால் அறிந்து கொள்ளாமல் தானே அறிகின்ற அறிவு, தான் தன்னுடைய நிலையில் அது பெருமான் அறிவிக்கத்தான் வரும், அதான் சாட்சாத் அறிவுன்னா. இவையெல்லாம் நமக்கு பெருமானை அறிவிக்கார், இந்த புலன்களோ பொறிகளோ அறிவிக்கார். இதை நீங்க விட்டுடனே பெருமான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, உங்கள் அறிவிலே அவன் பொருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த ஒளி தெரிகிறது, நீ அவனை அறிகின்றாய் என்றது சாட்சாத் அறிவு என்றுதான். அதைத்தான் அறிவினால் அறிந்து கொள்ளுதல் நாம் சொல்றோம் இல்லையா, ஞானத்தால் அறிந்து கொண்டோம், ஞானத்தால் அறிந்து கொண்டோம், அதான் அர்த்தம். பெருமானுடைய அறிவினாலே பரிஞானத்தால் நாம் அறிந்து கொண்டோம் என்று. இங்க அப்படி இல்லையப்பான்ற, தன்படி செலுத்தி தானே தானாய். இப்போ என்னுடைய பெயரை நான் ஒருத்தையாரா புகழ்ந்து சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைவேன், அது ஆணவம் தான். அப்போ நான் அது விட்டு இருக்க முடியல, என் பெயரை ஒருத்தர் புகழ்ந்தால் உடனே மகிழ்ச்சி அடைகிறேன், இகழ்ந்தால் உடனே கோபப்படுறேன்னு சொன்னான். அப்ப ஆணவத்தின் வழிதான் சிக்கி இருக்கிறேன். ஒரு பொருளை பார்த்தா விருப்பப்படுறது, அது வெறுப்பு வருகிறது, அது மாயினால் தானே. அப்ப நான் என்ற செயல் என்ன, எனக்கு என்ன குணம் இருக்கிறது என்று கேட்கிறார். என்படி என்பது ஒன்று இன்றாம் மன்னே, தன்படி செலுத்தி தானே தானாய் இருக்குதே. ஊரும் பேரும் உருவம் கொண்டு என் ஊரும் பேரும் உருவம் கெடுத்த பெண்ணை சூழ் வெண்ணையம் பதியில் சைவ சிகாமணி மெய்யர் மெய்யே அவரை வாழ்த்துறார். எப்படி ஊரும் பேரும் உருவம் கொண்டுன்னார், அது மூணு இல்லாதவனி, ஊரும் கிடையாது உனக்கு, பேரும் கிடையாது, உருவம் கிடையாது, ஆனா இப்ப கொண்டிருக்கிற ஊர் கொண்டு வெண்ணெய் நல்லூரை ஊராக வைத்திருக்கிறாய், மெய்கண்டார்னு பேர் வச்சிட்டு இருக்கிற, இந்த உருவத்தோடு குழந்தையாக வந்திருக்கிற கொண்டு நீ என்ன பண்ண, என்னுடைய ஊரும் பேரும் உருவம் கெடுத்தாய் என்ற. நான் எந்த ஊர் என்றும் என்னுடைய பெயர் என்ன என்று சொல்லாம என்னை மாற்றுகிறாய் அல்லவா, என்னை மாற்றுகிற ஊராக நீ இருக்கிறாய். ஊரும் பேரும் உருவம் கெடுத்த பெண்ணை சூழ்ந்த வெண்ணையம் பதியில் சைவ சிகாமணி ஐயர் மைய கேள்வி கேட்கிறார். மும்மலம் சடம் என ஒழிந்தனை அம்மை, அம்மை என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அதுக்கு தொல்காப்பியத்தில் உண்டு, அம்மை என்றால் கேட்பிக்கும், ஐயா நான் சொல்றத கேளுங்கன்னு அர்த்தம், அம்மை கேட்பிக்கும், ஐயா நான் சொல்றத கேளுங்க. மும்மலம் சடம் என ஒழிந்தனை அம்மை என்ன அர்த்தம், இந்த மூன்று மலம் சடம் தானே சொன்னீங்க, நான் சொல்றது கேக்குதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. மூன்று மலம் சடம் தானே சொன்னீங்க, கேக்குதா அம்மை அப்படின்னு. மும்மலம் சடமென ஒழிந்தனை அம்மே. அப்புறம் மாறுகோள் கூறல் போலும், ஏன் அப்படி மாத்தி சொன்னீங்கன்றார். என்னன்னா சடம் தானே சொன்னீங்க, இப்ப என்ன பண்ணிட்டீங்க, அரிசியா கற்பம் விகற்பம் குரோதம் மோகம் மதம் ஆச்சரியம் அப்புறம் இங்க இருக்கிற பைசா சூன்யம் இருத்தல் கிடத்தல் எல்லாம் செயல்தானே, சடம் செயல்படுது இல்லையா, என்னை செயல்படுத்துவதில் எழுத்து போது இல்லையா, நீங்க அதை சடம்ன்றீங்களே, சடம் என்பது செயல்படுமா, செயல்படாது, தானா செயல்படாது, இவ்வளவு என்னை செயல்பட வைக்கிறதே இழுத்தும் போது மாறுவள குறுநீர் அந்த அதை இழுத்து கொண்டு போவது செயற்படுகின்ற ஒன்றை, என்னை செயற்படுகின்ற ஒன்றை நீங்க சடம்னு சொன்னீங்களே, இது நியாயமா கேக்குதாயான்னு கேக்குறேன். உம்மலம் சடமர ஒழிந்தனை அம்ம மாறுகுள கூறல் போலும், தப்பா சொல்லிட்டீங்களோ, அது சரியா சொல்லாம தப்பா சொல்லிட்டு சொன்ன சடம் செயல்களை சார்ந்திடும் என்னே
அவரே சொல்ற, ஒருவேளை நீங்க சொல்வது போல சடம் செயலை செய்யும்பா, சில சமயங்கள் சடம் செய்யுமான்னு சொன்னா கடம் படம் அதன் கண்டிலே குடத்தை பார்த்தா குடமாதான் இருக்குது, படம்னா துணி, துணியை பார்த்தா துணியா இருக்கு. தவிர துணியை நாம எடுத்தோம்னா போட்டுக்கலாம், குடத்தை நாம எடுத்து போய் தள்ளி கொண்டாலும் தவிர குடம் குடமாக தான் இருக்குது, படம் படமாக தான் இருக்குது. அதாவது சடம் சடமாக தான் இருக்கு தவிர அது எங்குமே செயல்படலையே. நீங்க இதெல்லாம் செயல்படும் சொல்றீங்களே, சில சமயங்கள் செயல்படலாம்னு சொல்றீங்களே, நியாயமா? சடம் செயல்தனை சார்ந்திடும் எனினே என்ற, ஒருவேளை அந்த சடமெல்லாம் செயல்படும் என்று சொன்னால் எனினே கடம்படம் அதன் கண்டிலும் குடத்திலையும் கடத்திலையும் பார்க்கல நாங்க. அப்புறம் சொல்ற சடம் செயற்படுவதற்கு நீங்க ஒரு சமாதானம் சொல்வீங்க, ஒரு உதாரணம் சொல்வீங்க, அதை நானே சொல்லுறேன். நீங்க சொல்ல நானே சொல்லிடுறேன். செயல்படுமான்னு கேட்டா உண்டுப்பா. எது போல என்றால் ஊன் திரள் போன்றதாயின் தோன்றி அணிந்தாங்க அகரல் வேண்டும். அது என்னன்னா விடம்படும் ஊன் திறன், விடம் என்றால் நஞ்சு, உடம்புல நஞ்சு வருதே, நஞ்சு வந்துடும் இல்லையா, பாம்பு கடிச்சிருந்தா ஏதோ ஒண்ணு விஷம் குடிச்சிடுறான், அந்த நஞ்சு எப்படி வேலை செய்யுது நீ கேப்பீங்க. அது சொல்ற நீங்க அப்படி கேப்பீங்க, சடம் செயல்படாதுன்னு சொல்ற சொன்னா ஏன்பா செயல்படாது, நஞ்சு சடம் தானே, செயல்படுதா இல்லையா உங்க உடம்புல என்று நீங்க கேட்பீங்க. நான் ஒத்துக்கிறேன், நஞ்சு சடப்பொருள் தான், ஆனால் அது செயல்படுது என்றால் எப்படி செயல்படுது என்றால் உயிரை போக்குகின்ற வரையில் அது செயல்படும். ஒரு உயிருக்குள்ள உடம்புக்குள்ள போச்சுன்னா அது பரவி செயல்படுகிற பொழுது அந்த ஏழாம் இடம்ன்றாங்க, பாம்பு கடித்தால் ஏழு இடம் சொல்றாங்க இல்லையா, ஏழாம் இடம், ஏழாம் வேகம், அந்த உயிர் இருக்கின்ற வரையில், உயிராற்றல் இருக்கின்ற வரையில் அந்த நஞ்சு பரவிட்டே இருக்கும். உயிராற்றல் நீங்கி போனால் நஞ்சு எங்க போச்சுன்னு தெரியாது, அங்கே இருக்கும், அப்படியே போயிடும். அப்ப நஞ்சு நீங்கியதாக தான் அர்த்தம், தன்னுடைய செயலை செய்து விட்டு நஞ்சு நீங்குகிறது அல்லவா. நீங்க அதோதான் நம்ம சொல்லுவீங்க, ஆனா அவரே சொல்றாரு சடம் செய்யுமா செயல் செய்யுமான்னு கேட்டா உடம்பிலே நஞ்சு இருப்பது போலப்பா அதுன்னு பதில் சொல்லுவே, அது சரியான பதில் அல்ல. ஏன்னால் உயிர் இருக்கின்ற வரையில் தான் அந்த நஞ்சு வேலை செய்யும், உயிரை போக்கி விட்டால் பேசாம இருக்கும், அதனால ஒண்ணும் கிடையாது. ஒன்று, இன்னும் ஒன்று, நீங்க சொல்றது நஞ்சு என்றால் உயிரை மட்டும் கொள்ளும், ஒரே குணம்தான் அது, நஞ்சுக்கு ஒரே குணம்தான். ஆனா நீங்க சொல்ற நஞ்சு இருக்கு இல்லையா, மூல மலமா இருக்கிற மலத்துக்கு எட்டு குணம் சொல்றீங்க, கர்மத்துக்கு மாயைக்கு ஏழு குணம் சொல்றீங்க, கர்மத்துக்கு ஆறு குணம் சொல்றீங்களே, ஒரு குணம் உடைய நஞ்சியை நீங்க சொல்லாதீங்க, அது பொருந்தார், அது உயிர் இருக்கின்றவரையில் தான் நஞ்சு அப்புறம் போயிடுது, அதுவே ஒரு குணம் தான், அப்படியே ஒரு குணம் தான், இப்படி பல குணம் இருக்கிறதே. அணிந்த அங்கு விளம்படும் ஊந்திரல் போன்றதாயின் தோன்றி அணிந்து அங்கு அகரல் வேண்டும் குணங்களும் வேண்டும். எப்படி நஞ்சு நீங்குகிறதோ அதுபோல் நீங்கணும், வேலை செய்தா ஆணவம் என்ன பண்ணுது, தீவிரப்படுத்தா உடனே நீங்கணும், மாயை மயக்குதா நீங்கணும் நஞ்சு போல இல்லையே. ஒன்னு ஒரு நாள் ஒரு மயக்குது, மறுநாள் நாளைக்கு வந்து மயக்குது, மறுநாள் மயக்குது, நிலையா இருந்து கொண்டு மயக்கி கொண்டிருந்து சொன்னா அது நீங்கவில்லையே, உயிரை விட்டு நீங்கவில்லையே. அணிந்தாங்கு அகரல் வேண்டும், எப்படி வந்ததோ அப்படி போகணும், ஆனா போகவில்லை. அவர் குணங்களும் பன்மையின்றாகும், குணங்களும் பன்மையில் ஒருமையா பல பல குணங்கள் இருக்கு, பன்மை இன்று எம்மை வந்து அடைகிற என்னை வந்து அடைத்ததுன்ற கொஞ்சம் இருக்குமா. அப்போ குணங்களும் பலவாக இருக்குது, எம்மை வந்து அணைதர நீ வந்து நிம்மல, நீ நல்ல அதாவது நஞ்சு என்றால் ஒரே குணம்தான், அது உயிரை நீக்குவது. நீங்கள் சொல்லுகின்ற மூன்றும் பல குணங்கள் உடைய இருக்குது, அது மட்டுமல்ல அது தானே வந்து என்னை அடையாது, ஏன்னா சடப்பொருள் தானே அடையாது, இப்ப நானும் போய் அதை சேர முடியாது என்னால. நீங்க செய்வீங்களா என்றால் பெருமானே நீங்களும் செய்யலை, ஏன்னா அதெல்லாம் குற்றமுடையது, குற்றமுடைய நீங்க சேர்க்க மாட்டீங்க, நின்பலம் ஆயிட்டு
ஏன்னா உங்களோட சாது சம்பந்தமே கிடையாது, மாயையோடோ தன்மத்தோடோ ஆணவத்தோட சம்பந்தம் உங்களுக்கு கிடையாது. நீயோ செய்யாய் நிர்மலம், நீ நிர்மலனாக இருக்கின்றாய். அப்புறம் இயல்பு என்றால் போகாது, இந்த இயல்புன்னு சொல்லலாமா என்றால் போகாது. அப்ப இந்த மயல் கட பந்தம் வந்தவாறு இங்கு எப்படி, இந்த குற்றம் எனக்கு வந்ததே இதை எப்படி நான் நீங்கிறது, அந்த மாதிரி இல்லாய் அருளே. ஆதி அந்த இல்லாத பெருமானே நீங்க தான் அருள வேண்டும், இது பந்தமா இருக்குது இயல்பு என்று சொல்றீங்களே இது நீங்காதே என்று சொல்றார். இதான் அவர் சொன்ன கேள்வி. அதுக்கு என்ன பதில் என்றால், நீ எல்லா பொருள்களிலும் அது அதுவாய் அழுந்துகின்ற தன்மை உனக்கு இருக்கிறது, சார்கின்ற தன்மை இருக்கிறது. அது இல்லாமல் மாயையை நாம் தான் தந்தோம், நீ அதை பந்தமாக எண்ணாதே. ஏனென்றால் மூலமலமாக இருக்கின்ற ஆணவத்தை நீக்குவதற்குத்தான் பந்தம் தந்தோம். எப்படி ஒரு நோயை தீர்ப்பதற்கு மருந்து கொடுக்கணும் இல்லையா, நோயாளி மருந்தை விரும்ப மாட்டான், மருந்து போனால்தான் அந்த நோய் தீரும். அதுபோல மாயை என்ற மருந்து வந்தால்தான் உனக்கு அந்த நோய் தீரும். அதனால என்ன செய்தோம், அந்த மாயையை மயக்குவதாக வைத்தோம். உனக்கு அது ஒரு விருப்பம் வருவது போல நாங்கள் செய்திருக்கோம். அதுவும் அதுக்கும் காரணம் ஆணவம் தான், மூலமலம் தான். ஆனா மாயை விளக்காமல் உன்னை மயக்குவதற்கு என்ன காரணம் என்றால், நீ மயங்கினால்தான் கர்மம் செய்வாய், கர்மம் செய்ய செய்யத்தான் உனக்கு அந்த ஆணவம் நீங்கும். எனவே மாயையினாலே மயக்கப்பட்டு நீ செய்கின்ற நல்வினை தீவினையால் தான் உனக்கு அந்த ஆணவம் குறையும். இது நாம் செய்கின்ற ஒரு முறை. எனவே இதை பந்தமாக கருதாதே. ஆணவம் என்பதுதான் உனக்கு பந்தம், மாயை என்பது நாம் தருகின்ற பந்தம். ஆனால் அது நல்லதற்காக செய்கிறோம், விளக்கு போல, மாயை விளக்கு போல நாம் தருகின்றோம். எதற்காக என்றால், நீ கர்மத்தை உனக்கு தூண்டி, அப்ப நான் கர்மம் செய்ய ஆசைப்படுவார், கர்மத்தை தூண்டி ஆணவத்தை நாங்கள் நீக்க வேண்டும். எனவே நாம் செய்வது அதை வந்து பந்தமாக கருதாதே, அது இயல்பு என்று சொல்லாதே. அதையும் சொல்லியாச்சு, அது இயல்பு அல்ல என்றால் மாயையும் கர்மமும் இடையிலே வந்தது, இடையிலே வந்தா எல்லாம் செயற்கை தான், எனவே அது போயிடும். நீ கேட்கலாம், ஆணவம் மட்டும் கூடவே தானே வந்தது என்று கேட்கலாம். அது என்னால்தான் என்ன சொல்றோம், இயற்கை குணம் என்று சொல்றது இல்ல, அதுக்கு இயற்கை குற்றம் என்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம். குற்றம் தான், ஆனா இயற்கையான குற்றம் அது. எது போல என்றால், உடம்பில சில சமயங்கள மச்சம் இருக்கும், மறு இருக்கும், அது உடம்புக்கு குற்றம் தான், ஆனா நீங்காது. அது அதனால சொல்ல கிடையாது. அதுபோல் ஆணவம் என்பது இயற்கையாக உனக்கு இருந்தாலும் அது குற்றமாக இருப்பதாலே தன்னுடைய சக்தி மடங்கி கிடக்கிறது. அது எப்படி பல்லை பிடிங்கி விட்டால் அந்த நாகப்பாம்புக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையோ, அதுபோல் ஆணவம் அந்த பெருமான் அருளாலே அதெல்லாம் மலம் தேய்ந்து போயிருக்கிறது. அது இன்னொரு காரணம், சடப்பொருள், சடப்பொருளுக்கெல்லாம் தேய்வு உண்டு. சடப்பொருள் அப்படியே மாற, சித்துப்பொருளுக்கு தான் தேய்வு கிடையாது. மலர்தலும் கும்பலும் இல்லது அறிவுன்னு சொல்றார் வள்ளுவர். சித்துப்பொருளுக்குத்தான் மலர்தலும் கிடையாது கும்பலும் கிடையாது, ஒரே நிலையா இருக்கு. ஆனா சடப்பொருள் அப்படி கிடையாது. ஒரு சந்தனக்கட்டை என்றால் நல்லா இருக்கும், தேய்க்க தேய்க்க தேஞ்சு போகும். அது போல் பொருள், எறும்பு ஊற கல்லும் தேயும் பழமொழி, எறும்பு ஊறினால் கல்லு கூட தேஞ்சு போகின்றார். அப்படி சடப்பொருள்களுக்கெல்லாம் தேய்மானம் உண்டு. எனவே ஆணவம் ஒரு சடப்பொருள் என்பதாலே அவருடைய சக்தியிலே தேய்மானம் உண்டு, தேய்ந்து தேய்ந்து அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். எனவே அந்த இயல்புதான், அந்த இயல்பு என்பதை சகஜம் என்று சொன்னால் இயற்கை குற்றம் சொல்லுமே தவிர இயற்கை குணம் அல்ல என்று சொல்லி, அதனால் நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மூன்று மலங்கள் இயல்பு என்பது எது போல என்றால், நெல்லிற்கு உமி நீங்கள் செம்பினில் கழிம்பு போல, அது இயல்பு, அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. அது அப்படி இருந்தால்தான் நெல், அதாவது ரோஜாவில முள் இருக்குதுன்னு கேக்குறீங்களா, முள் இருந்தால்தான் அது ரோஜா, இல்லைன்னா அது அலறிப்பூன்னு சொல்லிவிடும். எனவே முள், இந்த ரோஜா என்றால் முள் இருக்குது அல்லவா, அது இயற்கை, அது இயற்கை குற்றம். அதுபோல் நெல்லிற்கு உமி, அது இயற்கை குற்றம், அது நீங்கிவிடும். நீங்கள் செம்பினில் கழிமும் இயற்கை குற்றம், அதுவும் காலத்தினால நமக்கு நீங்குதல்லவா. அதுபோல உனக்கு காலத்தினாலே நீங்குகின்ற அந்த ஆணவத்தை இயற்கை குற்றம் என்று சொல்றோம். அந்த இயற்கை குற்றம் நீங்கினால் உனக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம், அறிவிப்பு அறிவித்தால் அறிகின்றோம் அல்லவா. எனவே நாங்கள் அறிவிக்கின்றவராக இருக்கிறோம், முதல்வனாக இருக்கிற நான் அறிவிப்பவராக இருக்கின்றேன், நீ அறிபவனாக இருக்கிறாய். உன்னை அறியாமல் தடுப்பது என்பது தலையாக இருப்பதால் கடப்பொருள் அந்த ஆணவம். அது நீங்கினால் என்னை நீ அறிந்து கொள்வாய் என்பது, அதை அந்த அதை பகையாக நீ முதல்ல எண்ண வேண்டும், எண்ணி நீ நீங்க வேண்டும் என்பதா இந்த பாட்டுக்கு விளக்கமாக சொல்லுகிறார்.
நீயோ செய்யாய், தானோ மாட்டாது யானோ செய்திலன் மட்டெல்லாம் எப்படி இருந்தாலும் கூட மும்மலம் சடம் என்று மொழிந்தாய், அது செயற்கை செயல் உண்டா என்று கேட்டு அதுக்கு நஞ்சு போல என்று சொன்னால் அது இல்லை என்று சொல்லி உயிரை சாருகின்ற பொழுது நீ அதுவாக அழுந்துகிறாய். மலத்தில் அது ஒண்ணு உன மயக்கல், நீ அழுந்துகிறாய், அழுந்துகிற செயல் உனக்கு உண்டு, சார்ந்ததன் வண்ணம். எனவே சார்ந்ததன் வண்ணமாக நீ இருப்பதால் தான் இதெல்லாம் விளக்கமா வருகின்றது. இந்த பொறாமை மற்றெல்லாம் ஏன் வருது என்றால் ஆணவம் இருக்குது உனக்கு, நீ அதை சார்ந்துட்ட, அதை சார்ந்ததாலே வருகிறத அது உன்ன விளக்கல அடிப்படையா. அதனால தானோ மாட்டாது உண்மைதான், நீயே செய்ய மாட்டாய், நானும் செய்யவில்லை என்றாலும் கூட அந்த இயல்பு இல்லை, அந்த இயற்கை குற்றம். அந்த இயற்கை குற்றத்தை நீங்க வேண்டும் என்றால் நீ அந்த பக்குவம் வர வேண்டும், அதிலிருந்து நீ நீங்க சடப்பொருள் நான் சித்துப்பொருள் என்று அறிந்து இதையெல்லாம் பகையாக இருக்கிறது என்று நீ நீங்க வேண்டும். இப்ப நம்ம சொன்ன அந்த அழுக்கார் முதலாக இருக்கிறதால வரிசையா இவையெல்லாம் உனக்கு பகையாக நீ எண்ண வேண்டும். அடுத்தவனை எள்ளி நகையாடுகிறாய் என்றால் மகிழ்ச்சி அடையலையா? அது அதிலிருந்து நீங்க நீ முயற்சி செய், நான் முயற்சி செய்தேன், நான் தான் செய்தேன்னு சொல்ற இல்லையா, அதிலிருந்து நீங்க என்று இப்படியெல்லாம் இருக்கின்ற ஒன்றொன்றாக நீங்கினால், அவையெல்லாம் பகை என்று நீங்கினால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலம் நீங்கியதாக கருத்தே தவிர மலம் ஒன்னு ஒண்ணு பிடிச்சிட்டு ஆட்டவில்லை, நீ அதிலே அழுந்துகிறாய். அந்த அழுந்துகின்ற காரணத்தினால்தான் இவையெல்லாம் நடக்கின்றன. எனவே இத்தனை குணங்களை தெரிந்து கொள்றதுக்காக தான் பெரும் ஆணவம் கண்மும் பயணம் உனக்கு புரியாது. ஆணவம்னா இதெல்லாம் எப்படி செய்தப்பா உன்னை என்றுதான் விளக்கி காட்டும். அதுதான் ஏழா எட்டா சொல்லும், எட்டு வகையாக உன்னை மயக்கிறதுப்பா ஜாக்கிரதையாயிரு என்று நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் இவற்றையெல்லாம் நாம் விளக்கினோம் என்று அந்த பாட்டவர் முடிக்கிறார். ஏன்னா இயல்பில் போகாது என்றும் மயல்கள பந்தம் வந்தவாறு இங்கு அந்தம் ஆதியில்லாய் அருளே என்று சொன்னார். அந்த பந்தம் மயல், மயல் என்று சொன்னால் ஒரு பொருளை பற்றிய ஐயம், ஒரு பொருளை பற்றிய ஒன்றை தவறாக புரிந்து கொள்ளுது, அதான் மயல். பந்தம் என்று சொன்னால் அது கட்டுப்பாடு, நமக்கு இருக்கின்ற அந்த பாசம். இதையெல்லாம் ஏன் வந்தது என்றால் இதுதான் காரணம், இதிலிருந்து நான் நீங்க வேண்டும் என்று சொல்றார் அப்படின்னு பார்க்கும். அதோட அந்த இரண்டாவது நான்காவது பாட்டு முடியுது. ஐந்து மாறும் நாம் நாளைக்கு விளக்கலாம், அதோட வைத்துக் கொள்ளுங்க.